அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/4/2023 வியாழக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம், மங்கள சுபகிருத வருஷம், பங்குனி மாதம், 23ஆம் நாள். இன்று பௌர்ணமி திதி, பகல் 11:05 வரை உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி ஆரம்பமாகின்றது. இன்று ஹஸ்த நட்சத்திரம் மதியம் 1:24 வரை உள்ளது. அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இன்று காலை 6:09 வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாளாக உள்ளது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இன்று பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றியாக நடக்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக வந்து இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு அமோகமான நாள். புதிய சேர்க்கைகள்லாம் இருக்குது. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் புதிய சேர்க்கைகள், அதாவது பணவரவு உண்டு, தனவரவு உண்டு. அதே போல் ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கையெல்லாம் இருக்குது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐடி ஊழியர்களுக்கு அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நீங்கள் விரும்புகின்ற மாஸ்டர்ஸ் மற்றும் பிஜி படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே போல் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று அற்புதமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், உங்களுக்கு லக்கி கலராக ஊதா நிறமும், லக்கி நம்பராக நம்பர் 4 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைக்கு கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு சொந்த பந்தங்கள் உதவிகள்லாம் செய்வாங்க. அதே போல் இன்று மாணவர்களுக்கும் அற்புதமான நாள், ஆசிரியர்களால் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் கல்வியில். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு இன்று ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க, இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கேட்டரிங் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதிய பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவர்களுக்கு டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், கைகொடுக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், லக்கி நம்பராக நம்பர் 8 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள். காலை நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான செய்தியெல்லாம் வந்து சேரும். அதே போல் காவல்துறையினருக்கும் புதிய பொறுப்புகள், புதிய தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு சில ஒப்பந்தங்கள் கையை விட்டு நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதிய நேரத்தின் பின்னர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். அதே போல் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக செல்லவும். அதே போல் வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே போல் இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள், குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடையும் நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் முதியவர்கள், பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் ஆரோக்கியம் மேம்பட வழிபட வேண்டிய தெய்வமாக தன்வந்திரி பகவான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 4 உள்ளது. கடகராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். நண்பர்களுடன் தேவையில்லாத விவாதம், வாக்குவாதம், சண்டையெல்லாம் பிடிக்கக்கூடாது. அதே போல் இன்று அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. காவல்துறையினருக்கு புதிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள், கட்சி தலைமையிலிருந்து நல்ல பொறுப்புகள்லாம் வரும். ஆனால் வீட்டில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று ஐடி ஊழியர்கள் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும்.
புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்கின்ற நாளாக இருக்குது. காதலர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல் இன்று மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதே போல் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள், அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகி அம்பாள் வழிபாடும். கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் கை கொடுக்கக்கூடிய லக்கி நம்பராக நம்பர் 7 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, வரவுகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள், செலவுகள் சற்று குறையக்கூடிய நாள். சேமிப்பை உயர்த்த வேண்டும். அதே போல் வீட்டில் உள்ள விஷயங்களை மற்றவங்கள்ட்டையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குடையே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் தொந்தரவு உண்டு. அதே போல் இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஐடி ஊழியர்களுக்கு நெருக்கடிகள் வரும். அதே போல் இன்று வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தாலும் அதில் டாக்குமெண்டேஷனில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டாம். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று ஸ்டீல் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கேட்டரிங் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. விவசாயிகளுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், கை கொடுக்கக்கூடிய எண்ணாக 3 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. குறிப்பாக இன்று வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். பழைய கடன்கள்லாம் இன்று திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இன்று புதிய ஒப்பந்தங்கள், புதிய வியாபார வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. பயணங்களில் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் போன்றவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய நாளாக இருக்குது. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள் போன்றவர்களுக்கு பிள்ளைகளால், குழந்தைகளால் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் இன்று கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சுருக்கவங்க, பிளாஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், லக்கி நம்பராக நம்பர் 2 உள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, இன்று பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் வரும், பிஸ்னஸ் வாய்ப்பெல்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பழைய கடன்கள் திரும்பி வரக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஐடி துறை ஊழியர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களில் கவனமாக இருக்கவும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பவர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக காளி அம்பாள் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், லக்கி நம்பராக நம்பர் 1 உள்ளது. செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும், புதிய அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து சேரும். அதே போல் இன்று மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறவங்க மற்றும் லேப்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் பெருகும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நண்பர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே போல் இன்று சினிமா கலைத்துறை, மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதே போல் செலவுகளும் காத்திருக்கிறது. வீடு, இடம், மனை, நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் தாராளமாக இன்று ஈடுபடலாம். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கலராக சிவப்பு நிறமும், கை கொடுக்கக்கூடிய நம்பராக நம்பர் 4 உள்ளது. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாள். தேவையற்ற பொருள்லாம் வீட்டில் வாங்கி குவிக்காதீங்க. குறிப்பாக
இன்று வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். அதே போல் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்று காவல்துறையினருக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதே போல் தொழிலதிபர்களுக்கு பழைய முதலீடு திரும்ப கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மளிகை வியாபாரம் செய்வர்கள், ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுவவங்க, ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் பெறுகின்ற நாளாக இருக்குது. விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இன்று ஐடி துறை ஊழியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் டாக்குமெண்டேஷனில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல் இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் உள்ளவர்களுக்கு கடன் கொடுப்பதிலும் கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இன்று டெலிகாம் செக்டர் மற்றும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக, நீல நிறமும் கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் 9 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான தகவல்லாம் வந்து சேரும். குறிப்பாக இன்று சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்தியெல்லாம் வரும், சுப செய்திகள்லாம் காத்திருக்கு. அதே போல் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மருத்துவர்கள், சர்ஜன்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ் போன்றவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் பெருமை கிடைக்கும் நாளாக இருக்குது. அதே போல் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தாலும் அதில் சில பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை அம்பாள் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக ஆரஞ்சு நிறமும் கை கொடுக்கக்கூடிய நம்பராக 2 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இன்று மருத்துவத்துறை சார்ந்த பணியில் இருப்ப டாக்டர், சர்ஜன் மற்றும் லேப் டெக்னீஷியன்ஸ் போன்றவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாடு வேலைவாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் சினிமா, கலைத்துறை, மீடியாக்கள் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். கட்சி தலைமையரிடமிருந்து புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் போன்றவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள்லாம் குறையும். குழந்தைகள், பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் இருக்குது. அதே போல் இன்று மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் உள்ளவர்கள், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போன்றவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் காத்திருக்கின்றது. அதே மாதிரி இன்று கடன் கொடுத்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நெருக்கடியிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும் கை கொடுக்கக்கூடிய நம்பராக 2 உள்ளது. மீன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்கணும். தேவையற்ற விவாதம், சண்டே எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. புதிதாக எந்த முயற்சியும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். அதே போல் சினிமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விரயம் காத்திருக்கிறது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதிலே காலதாமதம் ஏற்படும். மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். அதே போல் ஐடி ஊழியர்களுக்கு வேலைகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்று காவல்துறையினருக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இன்று ஸ்டீல் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பண கொடுக்கல் வாங்கல்களிலே சில பிரச்சனைகள் வரும். அதே போல் டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வாகனங்களால் சில செலவுகள் காத்திருக்கின்றன, விரயங்கள் காத்திருக்கின்றன. இன்று நீங்கள் விரயங்களை குறைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும் கை கொடுக்கக்கூடிய எண்ணாக 2 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்கவும், இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், நன்றி.